சிம்மராசி நேர்கள், ஊக்கத்தோட செயல்படுங்கள். நாம ஜெயித்தா பத்தாது, மற்றவாளுக்கும் இதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த நீங்கள் கற்றுக் கொடுப்போம். நிறைய கஷ்டப்பட்டு இன்னைக்கு முன்னேறினவாளுக்கு, நம்மளை போல எத்தனையோ பேர் கஷ்டப்படவா, அவளுக்கும் உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களை மனசில் தோணும். சில பேர் உங்கள் முதுகில் குத்தினாலும் அதையும் மறந்த வாட்டை பேசக்கூடியதாக இருப்பேன். ஃபேமிலி விஷயத்தில் தப்பான முடிவுகள் எடுக்கப்படாது. அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே அதை திருத்துக்கிறது நல்லது. வெளியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் பாவிக்கிறது, இங்கே இருக்கிற மாதிரி வெளியிலையும் நினைக்கிறத உடனே தவிர்த்துக்கிறது நல்லது. கோபம் என்பது சில சமயங்கள் இருக்கலாம், பல சமயங்கள் இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் சுபகாரியங்களுக்கு உரியன சீமந்தத்துக்கு நேரம் குறிக்கிறது, வீடு கிரகப்பிரவேசத்தை பற்றி பேசுறது, அதுமாதிரி குழந்தையுடைய அக்ஷர அபியாசத்தை பற்றி பேசுறது, பூணல் போடுறதை பற்றி பேசுறது, இடமாற்றம், வீடு மாற்றம், வீடு கட்டுறது, வாங்கணும், இதை பற்றி பேசுறதுக்குண்டான அற்புதமான நாள். யாரேனும் உடம்பு முடியலன்னா அவளை போய் உடனே சந்திச்சிருவேன். சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு.